மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான். மெலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், மெலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே. மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவார், மெலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச ஜன்னியமே. போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே. சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே. கோல விளக்கே கொடியே விதானமே, 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 கோல விளக்கே கொடியே விதானமே. ஆளின் இளையாய், ஆளின் இளையாய், ஆளின் இளையாய், அருளேலொரெம்பாவாய், ஆளின் இளையாய், அருளேலொரெம்பாவாய், ஆளின் இளையாய், அருளேலொரெம்பாவாய், ஆளின் இளையாய், அருளேலொரெம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெருமாளுடைய பல பராக்கிரமங்களையும் பல கல்யாண குணங்களையும் நாம் கற்றுன்ட்டோம். இப்போது 26வது பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறானா, நாங்கள்லாம் இந்த மார்கழிக்கு நோன்பு எடுக்க போகிறோம் அல்லவா, இதற்கு எங்களுக்கு ஒரு அழகான இடத்தை கொடு, ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் உன்னுடைய புகழை பாடிக்கொண்டே வந்துட்டோம், உன்னுடைய கடாக்ஷத்துக்காக நாங்கள்லாம் ஏங்கின்னு இருக்கோம், எங்களுக்கு நீ இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுன்னு சொல்கிறா ஆண்டாள். ஆண்டாள் இந்த 26வது பாசுரத்தில் நமக்கு என்ன சொல்லித்தரா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 6 வகையான பொருட்களை யாசிக்கிறார் ஆண்டாள். யார்? கோபியர்கள்லாம். அது என்ன அப்படின்னா, சங்கநாதத்தின் முழக்கமானது எப்படி பகைவர்களையெல்லாம் நடுநடுங்க செய்தோ, அது மாதிரி இந்த நோன்புக்கு யாரெல்லாம் பகையாக இருக்காளோ, தடுத்து நிறுத்துகிறாளோ, அவளை எல்லாம் தூர விலக்கி வைக்கணுமா, இது 1வது கோரிக்கையாக ஆண்டாள் சொல்கிறாள். அடுத்தது என்னன்னா, அந்த நோன்புகளுக்கு நாங்கள் புறப்படுறோம், இந்த நோன்புக்கு நாங்கள் போகிறோம், அதனால் அந்த புறப்படுறத நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்யணும், அதுக்கு எனக்கு பறை வேண்டும், அதை அறிவிக்க எனக்கு பறை வேண்டும்னு கேட்குறாள். அதே மாதிரி புறப்படும் போது எதிரே நின்று யாராவது வந்து எங்களுக்கு எதிரே நின்று எங்களை நல்லா இருக்கணும்னு சொல்லணும், ஏன்னா நாங்கள் நோன்புக்காக போகிறோம், நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், நோன்புக்காக போகிறோம். அப்படி போகும்பொழுது எங்களுக்கு வந்து என்ன வேணும், எல்லாருடைய அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு பல்லாண்டு நீ இருக்கணும்னு என்னை சூழ்ந்து எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் செய்யணும், அப்பேற்பட்டவர்கள் எங்களுக்கு வேண்டும். இது அதிகாலை நேரமாக இருக்குது, ஏன்னா நோன்புக்கு எப்போ போகிறோம், காலங்கத்தாலே கிளம்பி போயிடுறோம். அதனால் அவன் என்ன சொல்கிறா, இது அதிகாலை நேரமாக இருக்குன்னா ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரிய மாட்டேங்கிறது, அதனால் எங்களுக்கு மங்கள தீபங்கள் டார்ச் லைட் வேணுமா, அதை தான் ஆண்டாள் வந்து சொல்கிறா இந்த 4வது கோரிக்கையாக. 5வது கோரிக்கையில் என்ன சொல்கிறா, இப்போ நாங்கள் போயிட்டே இருக்கோம், தொலைவில் யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது, அதனால் உயர தூக்கி ஒரு பிடிக்கிறதுக்கு கொடி வேணும், நாங்கள் வரோன்றதை அறிவுறுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு கொடி வேணும், அப்போ அவளும் எங்களோட ஜாயின் பண்ணிப்பா அப்படின்னு சொல்கிறா. 6வது பாசுரத்தில் என்ன சொல்கிறா, நாங்கள் வந்து இப்போது எங்கள் மேலே பனி எல்லாம் விழும், நாங்கள்லாம் தலைக்கெல்லாம் குடிச்சுட்டு போகிறோம், எங்கள் மேலே பனி விழும்ல, அந்த பனி விழாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு தடியான துணி வேணுமா, ஸ்கார்ஃப் வேணுமா, இதை தான் ஆண்டாள் இந்த வேண்டுதல் எனக்கு இதெல்லாம் தா அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இந்த
26வது பாசுரத்தில் பெருமாள் கிட்ட போய் சின்ன சின்னதாக கிஃப்ட் கேட்குறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் என்ன சொல்லியிருக்கா, உன்னுடைய புகழை பாடிட்டோம், இப்போ உன் புகழை பாடி முடிச்சுட்டு நாங்கள் அழகாக அந்த நோன்புக்கு போயின்னு இருக்கோம், நாங்கள் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணுறோம், அப்போ நீ எனக்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு அந்த குழந்தை பெருமாள் கிட்ட கேட்கறது. இதுதான் ஆண்டாள் வந்து அறுவகை பொருட்களை யாசிக்கிறார் கண்ணனிடம். அதை தான் இந்த பாசுரத்துல முக்கியமான கருத்து. இப்போது இந்த கோபியரெல்லாம் இந்த ஆறு பொருட்களை கேட்கிறால, இதற்கு நமக்கு எந்த அடிப்படையில் நாம் அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆராதனை ஆராதனை பண்ணுறோம்ல பெருமாளுக்கு, அதில் ஆறு ஆசனங்கள் இருக்கும், அதை குறிப்பிடுவது தான் இந்த ஆறு கோரிக்கையும். எப்படின்னு பார்த்தோன்னா, ஆராதனையில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு தேசிகன் சுவாமிகள் சொல்கிறார். எதெல்லாம் இருக்குன்னா, சங்கு இருக்கான், இது வந்து பிரணவநாதம், அதனால் அந்த சங்கு இருக்கான். அடுத்தது பறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்நானாசம், திருமஞ்சனம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதற்கான பறை, அது நடக்கக்கூடிய பாத்திய கோஷம், அதுதான் வந்து அந்த பறையா. பல்லாண்டு பாடுவார் அப்படின்றது யார், அது வந்து அலங்காரம் செய்யக்கூடிய பொழுது நிறைய வேத மந்திரங்கள்லாம் சொல்லுவாள், வேத மந்திரங்கள் சொல்லுவா, இந்த பாசுரங்கள்லாம் பாடுவாளே, அதுதான் அந்த பல்லாண்டு பாடுபவர் அப்படின்னு சொல்லிட்டு, கோல விளக்கு அப்படின்னா தீபத்தை ஏற்றி பெருமாளின் அழகை நமக்கு காட்டுவான். அந்த மங்கள ஆரத்தி காமிக்கும் போது பெருமாளின் அழகை காமிக்கிறாளே, அதுதான் அந்த கோல விளக்கு. கொடி அப்படின்றது என்னது, அந்த கருடனை வந்து காமிக்கிறது தான் இந்த இடத்துல கொடி. அவன் மீது ஏறி பெருமாள் எப்படி பவனி வருகிறார், ஊர்வலமாக வரார்ல, கருட வாகனத்தில் தானே வரார், அதுதான் அந்த கொடி. விதானம் அப்படின்னு சொல்கிறது என்ன, பெருமான் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த திருப்படுக்கை, இதுதான் அந்த விதானம், இதுதான் அந்த ஆராதனையில் வரக்கூடிய ஆறு அம்சங்கள் என்று இந்த பாசுரத்துக்கு இவ்வளோ விசேஷ தன்மைகள் இருக்குது. பெருமாளின் ஆராதனை முறை என்னன்றது இதில் காமிச்சு கொடுக்குறான் ஆண்டாள். இப்போ பாசுரத்துக்குள்ளே போகலாம். இந்த பாசுரமே ரொம்ப அழகான பாசுரம். எப்படி ஆரம்பிக்கிறது, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். பெருமாளை பார்த்து சொல்கிறா, மணிவண்ணா பக்தர்களுக்கு மீது அன்பு கொண்டவனே, மாலே மணிவண்ணானா நீல கண்கள், நீல கல் இருக்கும் பார்த்தீங்களா, அது போல இருக்கக்கூடிய நிறத்தவனே, அந்த நீல கற்கள் போல இருக்கக்கூடிய நிறத்தவனே மாலே மணிவண்ணா, நீ எப்படி இருக்கியா, மார்கழி நீராடுவான். இப்போ மார்கழி நீராடலாம், மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியில் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. மார்கழி நோன்பு பல பெரியோர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த மார்கழி நோன்பை வந்து நாங்கள் வந்து மேற்கொள்ள போகிறோம். உன் என்ன சொல்கிறானா, உலகத்தையெல்லாம் அதிர வைக்கக்கூடிய அந்த ஒளி, அதனுடைய பால் சாதம் போன்ற நிறத்தை, அந்த சங்கு எப்படி இருக்கான், பால் சாதம் போல நிறத்தையுடையதான், அதெல்லாம் இந்த இடத்துல அவள் கொண்டு வர ஆண்டாள். எப்படி கொண்டு வரா, ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, உலகத்தையெல்லாம் நடுங்க செய்யக்கூடிய அந்த சங்கு எனக்கு வேணும். பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே, அது சங்கோடைய பேர் என்னவா, அந்த சங்கு எப்படி இருக்கான், பால் சாதம் போல அவ்வளோ வெண்மையாக இருக்கான், அந்த சங்கு எனக்கு வேண்டும். அந்த சங்கு பேர் பாஞ்சஜன்யம். போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே, பாஞ்சஜன்யம் சங்கு இருக்கு பத்தியா, அது போல வலம்புரி சங்குகளாகவும் இருக்குல்ல, அதெல்லாமும் எனக்கு வேண்டும். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றா, போலன்ன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. அவளுக்கு வேற என்னெல்லாம் வேணுமா, இந்த பல்லாண்டு பாடுபவர்களும் பெரிய முரசுகளும் அவளுக்கு வேணுமா. இதெல்லாம் தான் நம்ம முதலையே பார்த்தோம், கோபியர்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறா, அவளுக்கு சங்கு முழக்கம் வேண்டும். அதுக்கப்புறமா அவள் என்ன சொல்கிறா, நாங்கள் இந்த மார்கழிக்கு நோன்பெடுக்க போகிறோம்ல, எங்களுக்கு சங்கு முதல்ல வேணும், சங்குக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் வரதை அறிவிப்பதற்காக பறை வேண்டும்னு இதெல்லாம் அந்த இடத்துல கேட்குறா. பறைக்கு அப்புறமா அவன் என்ன கேட்குறா, எங்களுக்கு பல்லாண்டு பாடுபவர்களும் வேண்டும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறா. அதுக்கப்புறமா பல்லாண்டு இசைப்பாரே, சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே. கோல விளக்கினா தீபம் வேணுமா, தீபம் வேண்டும் எனக்கு, கொடியெலாம் வேணுமா, கொடியே விதானமேனா எனக்கு கொடி வேணும். அதே மாதிரி நான் வந்து இந்த மார்கழியில் நோன்பெடுக்க போகிறேன்,
அந்த நோன்பு எடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் போகும்போது எனக்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் தரணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். யார் ஆளின் இலையாய், யார் இருப்பா ஆளின் ஆலை இலையில யார் இருப்பா? அந்த கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணன் கிட்ட கேட்குற இதெல்லாம் கண்ணனை நோக்கி கேட்குற ஆண்டாள், எனக்கு இதெல்லாம் நீ கொடு, ஏன்னா நாங்கள் இப்போ மார்கழி நோன்புக்கு போகிறோம். பெரியோர்கள் எதெல்லாம் விதிமுறைகள் சொன்னாலோ அதெல்லாம் மேற்கொண்டு போக போகிறோம். அப்போ நாங்கள் மேற்கொண்டு போகிறதே எதுக்காக? உன்னை வந்து அடையணும்னு மேற்கொள்ள போகிறோம். இதெல்லாம் நான் காலங்கத்தால் போக போகிறேன். அப்போ அந்த காலங்கத்தால் இருக்கும் பொழுது இருட்டாக வேற இருக்கும், எங்களுக்கு யார் துணை இருப்பானா? உன்னுடைய சங்கும் உன்னுடைய பறையும் உன்னுடைய நாமமும் உன்னுடைய விதானமுமே எனக்கு துணை கொண்டு வரணும் அப்படின்னு பெருமாளுக்கு எடுக்கக்கூடிய நோன்பிற்கு பெருமாளையே வழித்துணைக்கு கூப்பிடுகிறாள் ஆண்டாள். என்ன ஒரு அழகான கற்பனை இது! பெருமாளுக்கு பண்ணக்கூடிய நோன்பது, ஆனால் அதுக்கும் பெருமாளை நீ வழித்துணையாக வந்து எனக்கு இந்த நோன்பை ஒழுங்காக பண்ணுறதுக்காக அருள் புரியின ஆண்டாள் இந்த 26வது பாசுரத்தில் ரொம்ப அழகாக நயமாக கேட்குறாள். அவள் வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் கட்டளையை கூட போட்டுட்டு இருந்தா, நீ சீறி எழுந்து வா அப்படிலாம் சொன்ன ஆண்டாள் இந்த இடத்துல நயமாக கேட்குறாள். யார் நயமாக கேட்டால் கொடுக்க மாட்டா? கண்ணனும் கொடுக்க தானே போகிறான். இப்பேற்பட்ட இந்த அழகான பாசுரத்தில் நாம் லயிச்சின்றிருக்கோம். நாம் அடுத்த பாசுரத்தில் இன்னும் என்னெல்லாம் ஸ்வரூபத்தோடைய பெருமாளின் ஸ்வரூபத்தை ஆண்டாள் காமிக்கிறான்னு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா.